ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மொபைல் டெக் தமிழ். நான் உங்கள் மோகன்ராஜ். ஸோ நம்ம வீடியோவில் ஹைரிச் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து அஞ்சாவது வீடியோ நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஹைரிச், ஓகேங்களா? எப்படி நம்ம வந்துட்டு வெஸ்டிஜு ஒரு ப்ராடக்ட் கம்பெனியோ அதேமாதிரி ஆம்வே ஸோ ரொம்பலாம் கொண்டு போயிட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வகையில் ஸோ 7 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கிறேன். ஹைரிச் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைரிச் கம்பெனி பற்றி நிறைய வீடியோ நான் போட்டுட்டேன். இப்போது இதில் வந்துட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஃபினான்ஷியல் பிளானர்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த பிளானை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஹைரிச்சில் டிஜிட்டல் பிளான் ஒன்று இருக்குது. 10,000 நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வீக்லி கிடைக்கும், அது டோட்டல் கணக்கு பண்ணால் 6 வருஷத்தில் எவ்வளோ இன்கம் வரும்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இதில் வந்துட்டு 800 கான்செப்டும் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்துட்டு அதில் வந்து டீம் எடுத்து பண்ணணும், அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். டீம் எடுத்து பண்ணோன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ட்டு தான் சில பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என் அமௌண்ட் இருக்குது சார், ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அடித்து நல்லா சொல்லுவேன் நான், ஹைரிச் வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. நம்ம கடையில் வாங்குகிற ப்ராடக்ட்டை நம்ம இங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம், ஓகேங்களா? சேம் ப்ராடக்ட் தான், அம்மாம் சோப், லைபா சோப் எல்லாமே, ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஹைரிச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பிளானில் எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இதில் ராயல்ட்டி இன்கம் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பண்ணி வைக்கிற பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த ரேங்க் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண எவ்வளோ இன்கம் வரும்ட்டு நான் இந்த வீடியோ சொல்லிடுறேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போது மேலே பாருங்கள். டிஜிட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேன் கார்டு நம்மளுக்கு நம்பர் தேவை, ஓகேங்களா? ஒரு பேன் நம்பர் தேவை. ஸோ அதுக்கு ரெஃபரல் கமிஷன் வராது, அண்டு ஆக்டிவ் இன்கம் அதுவும் வராது உங்களுக்கு, ஓகேங்களா? மேலே அந்த லைனில், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃபர் ஆக்டிவ் டோட்டல் இன்கம் அது கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 95 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 6 வாரத்துக்கு உங்களுக்கு 570 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் உங்களுக்கு 30,000 உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து 10,000, 6 வருஷத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து 30,000 ரூபா. டிஜிட்டல் ரேங்க்கிட்ட உங்களுக்கு எந்த ரேங்க்கும் எலிஜிபிள் ஆகாது. நீங்கள் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் இன்கம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரெஃபர் பர்ச்சேஸ் இன்கம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இந்த இன்கம், ஓகேங்களா? ஓகே, இரண்டாவது லைனில் நீங்கள் ஒரு 40,000 பண்ணுறீங்க, ஒரு 4 ஐடி உங்களுக்கு கிளியே பண்ணுறோம், ஒரு பேன் கார்டு இருந்தால் போதும். 4 ஐடி உங்களுக்கு கிளியே பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ரெஃபரல் கமிஷனாக 3,000 ரூபா கிடைக்கும். அண்ட் ஆக்டிவேட் இன்கம் பார்த்திங்கன்னா 1,000 ரூபா கிடைக்கும். ஸோ ரெஃபர் ஆக்டிவேட் டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா 4,000 ரூபா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 40,000 கட்டதில் 4,000 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் கட்டின அமௌண்ட் வெறும் 36,000 ரூபா. 36,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வாரம் உங்களுக்கு 350 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 6 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,250 ரூபா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக வரும். டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா உங்களுக்கு வரும், ஓகேங்களா? 120,000 ரூபா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரான்ஸ் அப்படிங்கிற ரேங்க் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதில் வந்துட்டு குமாரகோம் ட்ரிப்பு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாகவே கம்பெனி வந்து கூட்டிகிட்டு போகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 130,000 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. டோட்டல் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நிறைய பக்கம் வந்துட்டு 10%, 20%, 30%, 100% கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கம்பெனி லாங் டைம் போக மாட்டேங்குது, ஓகேங்களா? இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 7 வருஷமாச்சு, 1 இயருக்கு மேலே வந்துட்டு டிஜிட்டல் பிளான் வந்துட்டு இன்கம் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட லீடரை வந்துட்டு டெய்லி எவ்வளோ இன்கம் பார்க்குறாங்க அதோட லிஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், ஓகேங்களா? வீடியோ வந்துட்டு பொறுமையாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான், ஒரு 10 நிமிஷம் டைம் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் இதில் வந்துட்டு பிளான் புரியும், இதில் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போது 130,000 ரூபா நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 ஐடி நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேன் நம்பர் வந்துட்டு தேவை. ஓகே, நம்ம நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு, ஓகேங்களா? ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஐடிக்கு மொத்தம் 12 ஐடிக்கு ரெஃபரல் இன்கம் 12,000 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும். அது போக ஆக்டிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு 22,000 ரூபா உங்களுக்கு வந்துட்டு கமிஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் 130,000 நீங்கள் மொத்தமாக கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 108,000 ரூபா தான் கட்டியிருப்பீங்க. அடுத்த நாளே உங்களுக்கு 22,000 ரூபா கமிஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அது வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு வீக்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 1,235 ரூபா வரும். 6 வாரத்துக்கு 7,410 ரூபா.
டோட்டல் இன்கம் 390,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் சில்வர் ரேங்க் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெல்லியாம்பதி ட்ரிப் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 230,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு 23 ஐடி உங்களுக்கு வரும், பேன் நம்பர் தேவையில்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் 22,000 கிடைக்கும், ஆக்டிவ் இன்கம் 29,000, டோட்டல் 51,000 உங்களுக்கு அடுத்த நாள் இன்கமாக வந்துடும். நீங்கள் டோட்டலாக கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 179,000 கட்டியிருப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு வாரம் உங்களுக்கு 2,185 கிடைக்கும், 6 வாரத்துக்கு 13,110 கிடைக்கும், டோட்டல் 690,000 உங்களுக்கு இன்கம் வரும், ஓகேங்களா? 690,000 உங்களுக்கு இன்கம் டோட்டல் 6 வருஷத்தில். சில்வர் ரேங்குக்கு நீங்கள் இருப்பீங்க. ஸோ நெல்லியாம்பதி ட்ரிப் உங்களுக்கு எலிஜிபிள், பட் அதிலே உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் பர்ச்சேஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி தான் வந்துடும், ஓகேங்களா? ஓகே, இப்போது 400,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 40 ஐடி நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் பண்ணி போட்டிருப்போம், பேன் நம்பர் ஸோ இஷ்யூஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா 39,000 உங்களுக்கு கிடைக்கும், ஆக்டிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா 62,000, டோட்டல் 1,00,000 உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் இன்கமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் கட்டுற அமௌண்ட் கட்டியிருப்பீங்க அமௌண்ட் அந்த 100,000 வந்த பிறகு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 299,000 தான் இருக்கும். வாரம் உங்களுக்கு 3,800 உங்களுக்கு கிடைக்கும், 6 வாரத்துக்கு உங்களுக்கு 22,800 கிடைக்கும், டோட்டல் 6 வருஷம் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,200,000 உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கோல்டு ரேங்க் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஊட்டி ட்ரிப்பு ஒன்று எலிஜிபிளாக இருக்குது, ஓகேங்களா? இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, கோல்டு ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு கம்பெனி டர்ன்ஓவர் வந்து 5%, யார் கோல்டு ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ராயல்ட்டி இன்கம் அதுவும் தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டு போக உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும், ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான பிளான். ஸோ ராயல்ட்டி தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் இன்கம் இருக்குது. அதோட இந்த ராயல்ட்டி இந்த ரேங்கில் அச்சீவ்மெண்ட் பண்ணால் எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஸோ நம்மளோட இன்கம் என்னென்னு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 470,000 நீங்கள் பண்ணுறீங்கன்னா 47 ஐடி போடலாம், பேன் கார்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரெஃபரல் இன்கம் 46,000, ஆக்டிவ் இன்கம் 81,000, டோட்டல் 127,000 உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இன்கமாக வந்துடும். நீங்கள் அது வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுபோக உங்களுக்கு நீங்கள் கட்டின அமௌண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 343,000 தான் இருக்கும், ஓகேங்களா? வாரம் உங்களுக்கு 4,465 வரும், 6 வாரத்துக்கு 26,790. ஸோ 6 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் பார்த்தீங்கன்னா 14,10,000 உங்களுக்கு இன்கமாக வரும். நீங்கள் அப்போ கோல்டு ரேங்க் தான் இருப்பீங்க. ஸோ அந்த ரேங்க்கும் நீங்கள் போயிட்டால் கொஞ்சம் ஊட்டி ட்ரிப்பும் உங்களுக்கு கிடைக்கும், கோல்டு ரேங்கில் அதிகமாக கொஞ்சம் இன்கம் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போது 12,10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 121 ஐடி நீங்கள் வந்துட்டு நம்ம போடுறோம், பேன் கார்டு நோ இஷ்யூ. ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 120,000 உங்களுக்கு வந்துடும். அது போக ஆக்டிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா 224,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் 344,000 உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கட்டுற அமௌண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 856,000 தான் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா 11,495 உங்களுக்கு இன்கம் வரும், 6 வாரத்துக்கு 68,970 வரும். ஸோ டோட்டல் நீங்கள் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய 6 வருஷம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 36,30,000 உங்களுக்கு வந்து இன்கமாக வரும். நீங்கள் வந்து பிளாட்டினம் ரேங்க் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க, ஓவர் ட்ரிப்பு நீங்கள் எலிஜிபிள். ஸோ ராயல்ட்டி உங்களுக்கு மந்த்லி இந்த 68,000 போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆகும். அந்த இன்கம் நான் இந்த லாஸ்ட்டில் முடிச்ச பிறகு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14,30,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 143 ஐடி போடுவோம், பேன் கார்டு நோ இஷ்யூ. ரெஃபரல் இன்கம் 142,000 வரும், ஆக்டிவ் இன்கம் 273,000 வரும், டோட்டலாக உங்களுக்கு 415,000 உங்களுக்கு அடுத்த நாள் இன்கமாக வந்துடும். நீங்கள் கட்டிக்கிற அமௌண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1,015,000 கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வாரம் 13,585 இன்கம் வரும், 6 வாரத்துக்கு 81,510. ஸோ டோட்டல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 6 வருஷத்தில் 42,90,000 உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ சேம் பிளாட்டினம் ரேங்க் தான், கோவா ட்ரிப்பு திரும்பி எலிஜிபிள், அந்த ராயல்ட்டி உங்களுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் 36,70,000 கட்டுறீங்க அப்படின்னா 367 ஐடி போடுவோம், பேன் நம்பர் நோ இஷ்யூ. ஸோ ஒருத்தர் வந்துட்டு கிட்டத்தட்ட 300 ஐடியில் போட்டுக்கிறாங்க, ஓகேங்களா? அந்த 300 ஐடிக்கு உதாரணம் கிட்டத்தட்ட 30,00,000, ஓகேங்களா? ஓகே, இப்போது ரெஃபரல் இன்கம் 366,000 வந்துடும், ஆக்டிவ் இன்கம் 761,000, டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,08,000 உங்களுக்கு அடுத்த நாள் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்துடும். அது போக
25,83,000 நீங்கள் கட்டிக்கிற அமௌண்ட்டே இருக்கும். வாரம் 34,865 ரூபா. ஸோ 6 வாரத்துக்கு 2,09,190 வரும். நீங்கள் டோட்டல் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,10,10,000 ரூபா நீங்கள் வந்துட்டு 6 வருஷத்தில் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் சஃபயர் ரேங்க் வந்து மூவ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும், அது போக ராயல்ட்டி இன்கம் உங்களுக்கு ஹையாக வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இன்னோசன்ட் பிளான் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரேங்கில் அச்சீவ்மெண்ட் பண்ண என்னென்ன ட்ரிப்புன்னு அதிலே சொல்லியிருக்கிறேன். ஒன்ஸ் நான் உங்களுக்கு இதில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பிரான்ஸ் ரேங்க் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஓகே பிரான்ஸ் ரேங்க் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேரக்ட் நீங்கள் வந்து டேரக்ட் கொடுத்துருப்பீங்க. குமாரகம் ட்ரிப்பு வந்துட்டு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து சில்வர் ரேங்க். ஸோ அந்த பிரான்ஸ் வந்துட்டு 3 பேர் நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா நெல்லியாம்பதி ட்ரிப்பு, கோல்டு ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஊட்டி ட்ரிப்பு, பிளாட்டினம் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கோவா ட்ரிப்பு, சஃபேர் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், கேர்ள் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா மலேசிய ட்ரிப், ரூபி ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா டுபாய், ப்ளஸ் உங்களுக்கு 12 மாதத்துக்கு உங்களுக்கு 3,000 ரூபா உங்களுக்கு பர்ச்சஸில் ஆட் ஆகும். நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்துட்டு மலேசியா ஜாமான் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து கம்பெனி எடுத்துருந்துரும். மேனேஜர் ரேங்க் ஆகிட்டீங்க அப்படின்னா கார் ஃபுல் பெய்டு, ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. எஸ் மேனேஜர், சீனியர் மேனேஜர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் கார் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கும் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக பே பண்ணிடுவாங்க. டைமண்ட் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.5 கோடி ரூபா வேல்யூ உள்ள வில்லா அண்டு அபார்ட் ஃபேமிலி ட்ரிப்பு. ஓகேங்களா? அடுத்து டபுள் டைமண்ட் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ரூஸ் ட்ரிப்பு ப்ளஸ் 5 லாக்ஸ். ஓகேங்களா? போன வீடியோவில் அதுக்கான இமேஜெல்லாம் போட்டிருப்பேன், என் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ட்ரிபிள் டைமண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா நெதர்லாந்து ப்ளஸ் 10 லாக் கேஷ் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளூ டைமண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஓல்டு ட்ரிப்பு ப்ளஸ் 20 லாக்ஸ் கேஷு, உலகமாக சுற்றி காட்டுவாங்க. ராயல் டைமண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ராயல் சஃபாரி க்ரூஸ் ட்ரிப்பு ஜாகுவார் ப்ளஸ் 30 லட்சரூபா. ஓகேங்களா? உங்களுக்கு ராயல் க்ரூஸ் ட்ரிப்னால் பெரிய கப்பலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்டு ஜாகுவார் காரும் உங்களுக்கு கொடுப்பாங்க, 30 லட்சரூபா கேஷ் உங்களுக்கு வரும். அம்பாஸ்டர் ஆகிட்டிங்க அப்படின்னா ஆப்ரிக்கன் சஃபாரி போகிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க, ப்ளஸ் 1 கோடி ரூபா உங்களுக்கு கேஷும் கிடைக்கும். ஓகேங்களா? அது போக கிரவுண்ட் அம்பாஸ்டர் ஆகிட்டிங்க அப்படின்னா 1 ஏக்கர் லேண்டு வித் வில்லா. ஓகேங்களா? 1 ஏக்கர் லேண்டு கொடுத்துருவாங்க, அதுகூட உங்களுக்கு வீடும் கொடுத்துருவாங்க, பெரிய வீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராயல் கிரவுன் ஆகிட்டிங்க அப்படின்னா அம்பாஸ்டர் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கோடி ரூபா வேல்யூ உள்ள எஸ்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது போக 5% ராயல்ட்டி உங்களுக்கு மேனேஜர்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும், எபோ இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்பெனியோட டிஜிட்டல் பிளானோட இன்கம் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணாலும் கம்பெனி லாங் டைம் கண்டிப்பாக நிற்கும். நீங்கள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் பண்ணலாமா வேண்டாமா நிறைய கம்பெனி நம்ம அடிபட்டிருக்கலாம். ஸோ ஃபைனலாக செலக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் எடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னோடய லீடர் இன்கம் அண்டு இந்த ரேங்கில் அச்சீவ்மெண்ட் ராயல்ட்டி இன்கம் சொன்ன பார்த்தீங்களா, கோல்டு ரேங்க், பிளாட்டினம், சஃபேர் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ன இன்கம் வந்துட்டுருக்குன்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேங்க் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 475 ரூபா இது வந்துட்டு பர்சன் வாங்கிக்கிற இன்கம், ராயல்ட்டி இன்கம். ஓகேங்களா? 475 ரூபா மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் குறையலாம் இல்லை அதிகமாக வச்சாகலாம். ஓகேங்களா? பிளாட்டினம் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு கம்பெனிலேருந்து உங்களுக்கு டர்ன் ஓவர் உங்களுக்கு வரும். சஃபேர் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ராயல்டி இன்கம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 8,600 ரூபா உங்களுக்கு மேலே வரும், 8,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் வரும். பேரல் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 40,000த்துக்கு மேலே உங்களுக்கு இன்கம் வரும். ரூபி ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 147,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் வரும். இது வரைக்கும் ரூபி ரேங்க் வரைக்கும் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ரேங்க் போகும்போது எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க ராயல்டி இன்கம்ன்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓகே நான் செல்லு வந்துட்டு வேறு இதில் எடுக்கிறனால சாரோட இன்கம் வந்துட்டு நான் ஷோ பண்ண முடியாது. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது சாரோட இன்கம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே திரு நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ஹைரிச் வந்துட்டு ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம், கண்டிப்பாக எடுத்து கண்டிப்பாக பண்ணுங்கள்.
சூப்பரான இன்கம் இருக்குது, சூப்பரான லைஃப் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டு டூர் சுற்றி பார்க்கலாம், ட்ரிப்பு கிடைக்கும், அது போக கேஷ் வருது, ராயல்டி இன்கம் வருது. ஸோ செம்மையான லைஃப் வாழணும் அப்படின்னா கனவுகள் மட்டும் நினச்சிட்டு இருந்தால் பார்த்தாது, அதுக்கு வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படின்னா ஸோ களத்தில் இறங்கணும். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு அடிபட்டனால நிறைய வந்துருச்சு, நிறையா போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க, லாஸ்ட்டாக ஃபைனலாக செலக்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸை. லாங் டைம் போகும், இன்கம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, லாங் டைம் போகிற மாதிரி பாருங்கள். அதுக்கு ஹைரிச் வந்துட்டு சூப்பராக கொண்டு போவாங்க. வாங்க என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு திரும்பி ஹைரிச் பற்றி நான் போடுவேன், நான் வரி பண்ணிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா திரும்பி திரும்பி ஹைரிச் நான் போடுற காரணம் என்ன அப்படின்னா, இது சூப்பரான பிளாட்ஃபார்ம், நிறைய பேர் கொஞ்சம் டைம் எடுக்கும், யோசனை பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, கண்டிப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.